புரோகிம் என்பது, இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னு தெரியல, குறிச்சிக்கோங்க பரவாயில்ல, மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நம்ம தமிழ்லேருந்து வந்த சொல் எல்லாம். ஏலோகிம் என்றால் எல்லாம். எல்லாம் என்பது ஒருமையிலுள்ள பன்மை, ஒருமையிலுள்ள பன்மை. அநேக வேளைகளில் எல்லாம் ஒழுங்காக இருக்குது, எல்லாம் என்றால் பன்மை, ஒழுங்காக இருக்குது என்று சொன்னால் ஒருமை. எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு, எல்லாம் என்பது பன்மை. அந்த எல்லாம் என்பது எல்லாவற்றையும் அடக்கிய ஒரு ப்ராஜெக்ட், ஒரு திட்டம். எல்லாம் என்பது ஒருமையில் பன்மை. எப்படி நம்ம சொல்கிறோம், ராஜாவை பார்த்து ஒரு சொல்கிறான், தாங்கள் தங்களுடைய வீட்டுக்கு வர வேண்டும். இவன் வீட்டுக்கு குடிசை கூப்பிடுறான். இவன் குடிசை கூப்பிடும் போதே ராஜாவை, தங்கள் வருகைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம், தாங்கள் கால் வைக்க வேண்டும். ஒருவனை பன்மையில் விழிப்பது, பன்மையில் கூப்பிடுவது தமிழருடைய மரபு. தேவன் என்பது ஒருவர், ஆனால் அந்த தேவனை ஒருவராக பார்க்காமல் அவர்தான் எல்லாம். இந்த எல்லாம் என்பதைத்தான் ஆங்கிலத்திலே ஆல் என்று சொல்லுகிறோம். இந்த ஆல் என்பதைத்தான் அரபிக் மொழியில் அல் என்று சொல்லுகிறார்கள், அதைத்தான் எபிரேய மொழியில் ஏல் என்று சொன்னார். இந்த ஏலுடைய பன்மைதான் எல்லாம். அப்போ சரியானபடி ஏழை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்திருந்தால் ஆல் இல்லைன்னா ஆல்ஸ் என்று மொழிபெயர்த்திருக்க வேண்டும். தமிழிலே மொழிபெயர்த்திருந்தால் தேவன் என்ற ஒரு சொல்லல்ல, எல்லாம், எல்லாம் சொல்லுகிறார். எல்லாம் இந்த உலகத்தை உண்டாக்கினார், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார், தேவன் என்ற ஒரு சொல் கிடையாது. நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக சொல்லுகிறேன், இதெல்லாம் வேதத்தில் இருக்கா, வேதத்தில் இருக்கா என்று கேட்க முடியாது. இன்றைக்கு இந்த சொல்லை பழகிவிட்டோம், தேவன் என்ற ஒரு சொல்லை பழகிவிட்டோம், காட் என்ற ஒரு சொல்லை பழகிவிட்டோம். இந்த சொல்லெல்லாம் பைபிளில் கிடையாது, மூல பாஷையில் இந்த சொற்களுக்குரிய பொருள் கிடையாது. மூல பாஷையில் ஏலோகியம் என்றால் எல்லாம். இன்னைக்கு நல்ல நம்ம வழக்க தமிழில் சொன்னால் தலைவா, தலைவா, அவருக்கு மேலே யாருமே கிடையாது, அதான் ஏல். எல்லாம் வல்லவர், எல்லாம் அவர் தான். எல்லாம் என்பதான் ஏலோகியம் என்று அழைக்கப்பட்டது. எல்லாம், எல்லாம். அதுக்கும் காடுக்கும் சம்மந்தமே கிடையாது. காட் என்றால் லைஃப் கிவர்னு அர்த்தம். இவர் லைஃப் கிவரில் எல்லாம்.